ஸ்ரீ மாத்ரே நமக. வேதிக் காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இன்றைய ராசி பலன். இந்த தினப்பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இன்றைய நாள் December 6, 2021 தமிழ் பிலவ வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் நாள் திங்கட்கிழமை பூராடம் நட்சத்திரம் திருதியை திதி யோகம் சரியில்லை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை நல்ல நேரம் எனும் சுபஹோரைகள் காலை 6:30 முதல் 7:30 வரை மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் சூரியன் புதன் செவ்வாய் கேது தனுசில் சுக்கிரன் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு. அன்பார்ந்த மேஷராசி நண்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனதில் ஒரு விதமான எரிச்சல் தன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் மனசில் தைரியத்தை தரக்கூடிய வகையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படுகின்றது. அதே சமயம் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கும் உடல் அசதித்தன்மை ஏற்படுவதற்கும் உண்டான வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆனாலும் மருத்துவ செலவுகள் உள்ள நாளாக இருக்கும். இன்று உங்களுக்கு மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படுகின்ற நாள். ரிஷபராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் சந்திராஷ்டமம் அப்படிங்கிற காரணத்தினால மனமும் உடலும் குழப்பத்தை சந்திக்கும். மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. 2ஆம் இடத்திற்கு சந்திரன் மற்றும் சுக்கிரனின் பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளினால் இழப்புகளை சந்திப்பதற்கும் அனாவசிய வார்த்தை பிரயோகங்கள் ஏற்படுவதற்கும் உண்டான சூழ்நிலை இருக்கு. சந்திரன் சுக்கிரனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால உங்களின் தனிப்பட்ட குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் உங்கள் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் குருவின் பார்வை பலத்தினால் பாதுகாக்கப்படுகின்றது. அதே சமயம் இதுநாள் வரை தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருந்த உங்களுடைய பணப்புழக்க விஷயங்களில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்றது. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு ஓரளவுக்கு சாதகமான பலன்களும் வியாபார வளர்ச்சியும் ஏற்பட்டாலும் தடுமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். மிதுன ராசி நண்பர்களுக்கு சப்தமஸ்தானத்தில் சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று குடும்பத்தில் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். அதனால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும். ஆனால் சந்திரன் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால மற்றவர்களுடன் அதாவது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் பெற்றோர்களுடன் இனிமையான அனுபவத்தை பெறக்கூடிய சந்தோஷகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் மனஸ்தாபம் அதிகரிக்கும். மனசுக்குள்ள ஒரு வன்மம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குரு பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால உங்கள் உடம்பில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வண்ணம் பாதுகாக்கப்படுகிறீர்கள். அதே சமயம் வார்த்தைகளினால் குடும்பத்தில் குழப்பம் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்குது. பண விவகாரங்கள் சற்று செலவுகளை ஏற்படுத்தும். தொழில் வேலை உத்தியோகம் போன்ற விஷயங்களுக்காக இன்று தடுமாற்றங்களை சந்தித்து அதன் காரணமாக பண இழப்புகளை சந்திக்கும் சூழ்நிலை உள்ள நாளாக இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் மறைந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அவர் உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய கிரகம். அதனால் உங்களுக்கு அவர் 6ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறது நல்ல பலனை தருமே தவிர கெடுபலனை தராது. ஆனால் ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு மனதில் ஒரு இனம் புரியாத தடுமாற்றம் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஒரு சின்ன செட்பேக் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே சமயம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனக்குழப்பத்தை சந்திக்கும் சூழ்நிலை இருக்குது. சப்தமஸ்தானத்தில் இருக்கிற சனி உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் அது லைஃப் பார்ட்னர்ஷிப்போ பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போ
தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் எரிச்சலையும் ஏற்படுத்தும் சூழ்நிலையில் இருக்கிறதுனால வார்த்தைகளில் குழப்பத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்று உங்களுக்கு உடல் குழப்பம் மனக்குழப்பம் ஏற்பட்டு அதன் காரணமாக பண விரயம் ஏற்படுகின்ற சூழ்நிலை உள்ள தினம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு வியாபாரிகளுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. எதிர்பாலின நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளால் இனிமையான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்கு. ஆனால் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் அதன் காரணமாக மன வருத்தம் ஏற்படுகின்ற சங்கடமும் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சப்தமஸ்தானத்தில் இருக்கிற குரு உங்களின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தினாலும் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சங்கடங்கள் நிகழக்கூடிய நேரம் இது. அப்படிங்கிறதுனால உடம்பை பார்த்துக்கிறது நல்லது. உடம்புல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக இன்று மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் உள்ள தினமாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களுக்கு தொழில் மேன்மைக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல பலன் கிட்டக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அதே சமயம் நான்காம் இடத்துல இருக்கிற சந்திரன் சுக்கிரன் சேர்க்கையினால் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் ஆரோக்கியத்தில் சற்று சங்கடத்தை சந்திப்பதற்கும் சுவாசப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்படுகின்ற ஒரு சங்கடம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் குழந்தைகளால் மனக்கஷ்டம் ஏற்படும் சூழ்நிலையும் குழந்தைகளால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுகின்ற சங்கடமும் நிகழக்கூடிய நேரம் இது. கவனத்துடன் இருப்பது நல்லது. ஐந்தாம் இடத்து சனி குழப்பத்தை அதிகப்படுத்துவதற்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருக்கும். லாபங்கள் குறைவாக இருந்தாலும் தொழில் மேன்மை ஏற்படுகின்ற நாள். துலாம் ராசி நண்பர்களுக்கு மனதிற்கு இனிமையான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் நிகழக்கூடிய நாளாக இருக்கும். பண வரவு ஏற்படும். குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் புதிய விஷயங்கள் செய்வதற்குண்டான அனுமதி உங்கள் வாழ்க்கை துணை மற்றும் குடும்பத்தாரிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நெடுநாட்களாக மனம் பிரிந்திருக்கும் குடும்பத்தில் இன்று மீண்டும் ஒன்றிணைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அதிகம் தென்படுகின்றது. குழந்தைகளின் செயல்பாடுகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தினாலும் அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு பூரிப்படையக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். குழந்தைகளை பற்றிய நல்ல செய்திகள் வந்து அதன் காரணமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். வியாபார விஷயத்தில் உங்களுக்கு இதுநாள் வரை இருந்து வந்த தடுமாற்ற நிலைமை மாறி நல்ல வளர்ச்சியை சந்திப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. அடுத்த லெவலுக்கு வளரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பண வரவு ஏற்படும் நாள். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு குடும்பத்தில் சில குழப்பங்கள் இருந்தாலும் அது உங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காகவே இருக்குமே தவிர அடுத்தவர்களால் இருக்காது. இரண்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் சந்திரன் சேர்க்கையானது இனிமையான வார்த்தை பிரயோகத்தை ஏற்படுத்தி இதுநாள் வரை உங்களிடமிருந்து வந்த குதர்க்கமான எண்ண ஓட்டங்களை பேச்சுக்களை தவிர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். தொழில் மேன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்கு. தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை தள்ளி வைத்துவிட்டு உங்களின் தேவைகளுக்காக வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. ராசியில் இருக்கிற சூரியன் செவ்வாய் சேர்க்கையானது சற்று அதிகப்படியான முன்கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. ஆனால் புதன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு சில நன்மைகளை தரக்கூடிய வகையில் அறிவு சார்ந்த விஷயங்களை லாபங்களை தரக்கூடிய வகையில் இருக்காரு. இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்பட்டாலும் அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். தனுசு ராசி நண்பர்களுக்கு ராசியில் இருக்கிற சந்திரன் சுக்கிரன் சேர்க்கை மனதில் இனிமையான அனுபவங்களை ஏற்படுத்தி குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. இரண்டாம் இடத்துல சனி இருந்தாலும் இன்று நன்மைகள் நடப்பதற்கும் தனலாபம் ஏற்படுவதற்கும் மனதில் உத்வேகத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருவதற்கும் உண்டான யோகம் ஏற்படுகின்றது. மூன்றாம் இடத்து குருவின் பார்வை பலம் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும். குறிப்பாக நெடுநாட்களாக பிரிந்திருக்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்துகின்ற நாளாக இருக்கும். தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்கள் மூத்த சகோதரர்களின் அனுகூலமான போக்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. இன்று உங்கள் மனதில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். பண வரவு ஏற்படும் நாள். குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும் நாள். மகர ராசி நண்பர்களுக்கு மனசில் குழப்பத்தை தரக்கூடிய வகையில் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை துணை உங்களுடன் பயணிக்கும் சக பணியாளர்கள் சக தொழிலாளர்களால் மனக்கவலை ஏற்படுத்தும் விதமான சங்கடங்கள் நிகழக்கூடிய நாளாக இருக்கும்.
குடும்பத்தில் பண வரவிற்கு குறைவு இருக்காது. குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கை ஏற்படும் சூழ்நிலை இருக்கு. நெடுநாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று மருத்துவ உதவி மூலமாக நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் அது பற்றிய கவலை அதிகம் தென்படுகின்றது. அதே சமயம் உங்களுடைய தசமஸ்தானாதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்கள் தொழில், வேலை, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில கவலையை ஏற்படுத்தும் விதமான சங்கடங்கள் நிகழும். அதனால் உங்கள் மனசில் கவலை ஏற்படும். ஆனாலும் நிம்மதியான தூக்கம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். மனக்கவலைகள் ஏற்படும் நாள். கும்பராசி நண்பர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்பட்டு அதன் காரணமாக புதிய உறவுகள், புதிய வரவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். குழந்தைகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற, குழந்தைகளின் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. இதுநாள் வரை உங்களுக்கு கிடைக்காத லாபம் ஏற்படும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். ஆனாலும் விரயங்கள் ஏற்படுவதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே அமைத்துக் கொடுக்கிறீர்கள். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவருடைய தரம் உயருவதற்குண்டான, அதாவது வாழ்க்கை துணையின் தரம் உயருவதற்குண்டான யோகமும் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களின் தந்தை வழி உறவுகள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும், அதனால் உங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான பலனும் அமைகின்ற நாளாக இருக்கும். இன்று லாபங்கள் பெருகும் நாள். மீனராசி நண்பர்களுக்கு தொழில் மேன்மை ஏற்படக்கூடிய வகையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான யோகம் இருந்தாலும் தசமஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதுனால எதிர்பாலின நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அது கெடுக்கப்படுகின்றது. அதனால் சற்று மனக்கவலை ஏற்பட்டாலும் இன்று சில நல்ல விஷயங்கள் நடப்பதற்கும், குடும்பத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுக்கும், உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கும், தாயாரின் ஆரோக்கியத்தில் வளம் காணக்கூடிய வகையில் கிரக நிலவரம் மாறிட்டிருக்கு. தந்தை வழியில் சில குழப்பங்களும், தந்தை வழி உறவினர்களால் இழப்புகளும் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் சகோதரர்களால் சங்கடங்கள் தவிர்க்கப்படுகின்றது. இன்று உங்களுக்கு சுகங்களை அதிகப்படுத்தக்கூடிய காரணங்களுக்காக செலவுகள் ஏற்பட்டாலும் தொழில் மேன்மை, வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் செய்வது போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அமைகின்ற நாளாக இருக்கும். சுகங்கள் அதிகரிக்கும் நாள். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நாள். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.